எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரோட ரிவால் தான் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் பத்தி தான் பேச போறேன். மேபி இவர் தான் அந்த படத்தோட ஹீரோவோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா மனுஷன் பார்த்தீங்கன்னா அப்படி சிரிப்போட செம அழகாக செம க்யூட்டாக வந்திருந்தாரு. கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கார்டு, எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி போட்டு. இது பேங்க்குள்ள ஒரு ராபரி விஷயம் பற்றி நடக்க போகிற ஒரு கதை. அதை தாண்டி பணத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச் வினோத் மாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ கேரக்டர் ரிவால் பேரில் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுந்தர் அப்படின்ற ஒரு மனுஷன் தெரியும். நம்ம வலிமை படத்துல அவரோட கேரக்டர் வந்து எந்த அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அந்த விதத்துல இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தலகன் அப்படின்னு சொல்லி ஒரு செமையான கியூட்டான அழகான தமிழ் பேரை வந்து வச்சிருக்காங்க துணிவு படத்தோட குழுவினர்கள். அவரோட போட்டோ பாத்தீங்கன்னா அப்படி சிரிச்ச பார்த்தா அலே பச்சை முகம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து இருந்தாரு. ரைட், அவரோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா முத்தலகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் இந்த படத்துல என்ன ரோல் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருனாலையும் கெஸ் பண்ண முடியுது. இவர் மேபி அப்படின்றத தாண்டி இவர் தான் அந்த படத்துல மேனேஜரா ஒர்க் பண்றாரோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இருக்கலாம் கண்டிப்பாக முறையில் இவரோட ரோல் பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் ரோல் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இவரோட ரீசன்ட் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கதைக்களம் இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்ததே கிடையாது, இஸ் த நியூ அப்படின்னு சொல்லி அடிச்சு இன்டர்வியூல வந்து கொடுத்துருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவரோட ரோல் அப்படின்றது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய மொமெண்டா ஒரு கூஸ்பம் கொடுக்குற விதத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போற விதத்துல இவரோட கேரக்டர் இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்னவா இருக்கும் படத்துல அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து அறையில பாத்துக்கலாம். இப்போ இவரோட போஸ்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு நான் ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கிளம்புறேன். டடா அண்ட் பை பை.